நண்பர் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா மேக்ஸுக்கு முதல்ல இந்த 5 தலைப்பை படிச்சு முடிச்சிருங்க. இதுல இருந்து 10 கேள்விகள் வரைக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல 8 கேள்விகள் வரைக்கும் புத்தகத்துல இருந்து நேரடியாவே கேட்பாங்க. அது எப்படி சார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இந்த 5 தலைப்பு படிச்சா 10 கேள்வி கேட்பான்னு 2022 குரூப் 2 எக்ஸாம்ல 10 கேள்வி கேட்டிருக்கான். 2019 குரூப் 2 எக்ஸாம்ல 10 கேள்வி கேட்டிருக்கான். 2018 குரூப் 2 எக்ஸாம்ல 7, 2017 குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 6 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட் சார், இதுல 2018-17 கம்மியா இருக்கே, அப்புறம் எப்படி நீங்க 10 கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2017 வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A எக்ஸாம் நடந்துச்சு. ஒரே எக்ஸாம், அதுல நீங்க கட் ஆஃப்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதுல 6 கேள்வி கேட்டான். 2018 வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 OT, அதாவது பிலிம்ஸ் இருக்கும் மைண்ட்ஸ் இருக்கும், அது யாரில் கட் ஆஃப்ல வராங்களோ அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அப்போ 2 எக்ஸாம் அதுக்கு நடந்துச்சு, அதில் 7 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப் 2A ஒன்னு ஆக்கிட்டாங்க 2019. அதுக்கு ஒரு மாடல் க்வெஸ்சனும் அப்போ வெளியிட்டு இருந்தாங்க. கொரோனா காரணத்தால் எக்ஸாம் வந்து ரொம்ப தள்ளி போய் 2022 நடந்துச்சு. அதில் அந்த அஃபீஷியலாக மாடல் க்வெஸ்சனில் 10 கேள்வியும், 2022 குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ 2 எக்ஸாமும் ஒன்றா சேர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் 2 க்வெஸ்சன் தான் வெளியிட்ருக்காங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே 10 கேட்டதால் வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கும் இந்த 5 தலைப்பில் 10 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. அதே மாதிரி இது வந்து பிலிம்ஸ் தான், மைன்ஸ் இருக்கிறதால நேரடியாகவே புத்தகத்தில் இருந்து 5, அதாவது 8 கேள்விகள் வரைக்கும் நேரடியாக கேட்பாங்க. ஒரு 2 கேள்வி மட்டும்தான் அந்த வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டிருப்பாங்க. அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் வித் நம்பரோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டவுட்டாக இருக்கிறவங்க அந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதே மாதிரி அந்த 5 தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. இதில் 5 தலைப்பில் 3 தலைப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் 2 தலைப்பு நடத்திட்டா 100% கம்ப்ளீட் ஆகிடும். அதற்கான பிளேலிஸ்ட்டும் இந்த PDF-ஓட எண்டில் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக பார்த்துடலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க், வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். சரி, எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப் அதாவது டெலிகிராம் ஆப் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு தோ நம்பர் கொடுத்துருக்கேன், 9442430457. இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்புன்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. நம்மளுடைய GK சிலபஸ், குரூப் 2 GK சிலபஸ் எடுத்துக்கிட்டா 10th யூனிட்டாக மேக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 4 ரோமன் லெட்டராக கொடுத்துருப்பாங்க, 25 கணக்குகள் சாலிடாக கேட்பாங்க, கரெக்டுங்களா? கரெக்ட். இதில் வந்து பாருங்களேன், நான் ஹைலைட் பண்ண பகுதி தாங்க அது. ஃபஸ்ட்டு விழுக்காடு, விழுக்காடுன்னா பர்சன்டேஜ் இந்த தலைப்பு. நெக்ஸ்ட்டு LCM HCF, அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இந்த ப்ளஸ் இந்த இதையும் எடுத்துக்கிறேன், காலம் மற்றும் வேலை. இந்த 4 தலைப்பும் 90% 8th புக்குள்ளே இருக்குதுங்க. 8th புக் வரைக்கும் படித்தாவே போதும். அதுக்கு அடுத்ததாக ஒரு தலைப்பு இந்த எண் வரிசையில் எடுத்திருக்கேன், சராசரி. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது சராசரி சிலபஸில் இருக்கா அப்படின்னு. இங்கே எண் வரிசைன்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் சராசரி வரும். நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் சராசரி, இடைநிலை, முகடு, வீச்சு, இது 9th புக் வரைக்கும் இருக்கும். 10th புக்கில் APGP கொடுத்துருப்பான், கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர். அப்போ கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்ன்றது சராசரியோட
ஏரியாவோட அட்வான்ஸ் தான், அந்த குரூப்ல தான் வந்துருது சரிங்களா. இது எல்லாத்தையும் எண்ணியல்னு சொல்லுவோம், எண்ணியல தான் எண் வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா. அப்ப நமக்கு சராசரி சிலபஸ்ல இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான்றத நான் இந்த பிடிஎஃப்போட எண்டில் கொடுத்துருக்கேன், அதுக்கும் வந்துடுறேன். இதில் பாருங்க அழகா நான் வந்து எக்ஸாம் கொஸ்டினே அந்த டிஎன்பிசியில் அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிடுவாங்க இல்லையா, அதில் டவுன்லோட் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன், குரூப் அதாவது 2017 குரூப் 2A அதில் இந்த 5 தலைப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2019 குரூப் 2A ஒன்னாகிட்டு ஒரு மாடல் கொஸ்டின், கவர்மெண்ட் தான் டிஎன்பிசி தான் அஃபிஷியலாக வெளியிட்டு இருந்த கொஸ்டின் இது சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டினும் கொடுத்துட்டேன். இது கீழே தான் ப்ளூ பிரிண்ட்டை வச்சுருக்கேன். இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியங்க, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். சும்மானா வந்து எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதுக்கு நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறது, எதுக்கு இம்பார்ட்டனா அதுக்கு ஒரு 10 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னா அது உங்களால் ஸ்கோர் பண்ண முடியல சரிங்களா. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விழுக்காடுன்னு வச்சுருக்கேன், பர்சன்டேஜ். இதில் வந்து நம்ம 148 கணக்கள் அழகாக குரூப் 2 ஸ்டாண்டர்டில் நடத்தி முடிச்சாச்சு, பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பாருங்களேன், 2022 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 19 குரூப் 2 வந்து 3 கேள்வி, 18 குரூப் 2 வந்து பார்த்தா 2 கேள்வி, 17 குரூப் 2 வந்து பார்த்தா 2 கேள்வி. கடந்த 5 வருஷம் கொஸ்டின் தான் அதில் வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து கிளாஸ் எடுக்கும் போது 10 வருஷம் கொஸ்டின் 2013 இருந்தே வச்சுக்கிட்டு தான் கிளாஸ் எடுத்திருப்பேன், உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்பேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தினா விழுக்காடு படிச்சுங்கன்னா 2 கேள்வி கன்ஃபார்ம்ங்க, கரெக்டுங்களா. அப்போ நம்ம விழுக்காடு எங்கே இருக்குது, 7th புக்குள்ளே 8th புக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நான் 148 கணக்கு நடத்தி முடிச்சாச்சு, அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும், 100% போதுங்க. ஒன்று டேரெக்டாக கேட்பான், இல்லைன்னா அதில் இருக்கிற மாடல்ஸ் அதாவது வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்பான். இதே மாதிரி தான் குரூப் 4 வந்துருந்துச்சு நம்ம நடத்தின கேள்வியே சரிங்களா. அதுக்கடுத்தது LCMHCF, இதில் 77 கணக்கள் வந்து குரூப் 2 ஃபார்மேட்டில் நடத்தி முடிச்சாச்சு. இதில் கடந்த 5 வருஷத்தில் வந்து பாருங்களேன், 2022 ரெண்டு கேள்வி, 2019 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 18-17 குரூப் 2 தலா ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் சரிங்களா. இதில் வந்து கடந்த 5 வருஷம் செட்டா இதுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதில் 10 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன் சரிங்களா. 77 கணக்கு தான் போதும், அந்த அளவுக்கு பார்த்தாவே போதும் சரிங்களா. அதுக்கடுத்தது மிக முக்கியமான தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குங்க, நேரம் காலம் மற்றும் வேலை. நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு படிக்கிறீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தோடு படிக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வந்துடும், அதுக்கப்புறம் நேர் மற்றும் எதிர் மாறல் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வரும். இது எல்லாமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் கிளாஸ் கவனிச்சா புரியும். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரெண்டு கேள்வி, 2019 ரெண்டு கேள்வி, 2018 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 2017 குரூப் 2 ஒரு கேள்வி. ஆக்சுவலி இந்த டைம் அண்ட் ஒர்க்னாவே ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம்ங்க. ஒன்று டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கேள்வி கேட்பான், இன்னொன்று நேர் மற்றும் எதிர் விகிதம் அல்லது நேர் மற்றும் எதிர் மாறலேருந்து ஒரு கேள்வி கேட்பான். இதான் ரெகுலராக ஒர்த்து சரிங்களா. ஸோ ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அது இது வந்து பார்த்தினா 7th புக்லேயும் 8th புக்லேயும் இருக்குது, 8th புக்கில் தான் மேஜராக இருக்குது சரிங்களா. 7th புக்கில் இருக்கிறது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வந்துடும். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இதுக்கு ரோமல் தனியாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் தனியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இதில் அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா 2-3 கேள்வி கேட்பான், அதில் 2022 குரூப் 2 3 கேள்வி, 2019 குரூப் 2 2 கேள்வி, 18-17 குரூப் 2 வந்து தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் எடுத்த டாபிக் எல்லாமே ரெகுலராக கேட்கறதுங்க. அதுக்கடுத்தது சராசரி, சராசரியை பற்றி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அது நம்ம சிலபஸில் இருக்குது. இதில் 17-22 வரைக்கும் தலா ஒரு கேள்வி ரெகுலராக கேட்குறான், சராசரி இல்லாத ஒரு கேள்வியே இல்லை அப்படின்னே சொல்லிட முடியும். அந்த மாதிரி ரெகுலராக கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து இன்னும் கிளாஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 9 கணக்கு தான் நடத்தியிருக்கேன், கூடிய சீக்கிரம் அது ஒரு 3 அல்லது 4 கிளாஸில் முடிச்சிடுவேன். அது அழகாக அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும் சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 தலைப்பு மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் 6-10 கேள்வி உறுதிங்க. நம்மளுடைய தேரி கரெக்டுன்னா
கண்டிப்பாக 10 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. தெளிவாக புரியுதுங்களா? இதுக்கு கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜுக்கு 148 கணக்கு நடத்தியாச்சு, அதுக்கப்புறம் எல்சிஎம்எஸ்சிஎஃப்க்கு 77 கணக்கு நடத்தியாச்சு, ரேஷியோக்கு 150 கணக்கு மேலே இன்னும் ஒரு 15 கணக்கு அப்படியே நிற்குது. அது திடீர்னு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அப்படியே விட்டோம். அது நடத்திட்டால் அது கம்ப்ளீட் ஆகிடும், அதனால தான் 150 ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இந்த டைமண்ட் ஒர்க்கும் சராசரியும் இப்போ தான் கரண்ட்டில் இருக்குது. இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 நாளில் இது ஃபுல்லாகவே முடிச்சிடணும், அதான் நம்ம டார்கெட்டு. நான் ரிவிஷனோட சொல்கிறேன், குரூப்பில் ரிவிஷன் போட்டுட்ருக்கேன், அந்த ரிவிஷன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை பற்றி தனியாக உங்களுக்கு ஷெடியூல் கொடுக்குறேன், அதில் பார்த்துங்க சரிங்களா? இப்போ சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியாது. சரிப்பா, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்கள், எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பான லிங்க்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், PDF அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போவோம். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, 15 செகண்ட் அங்கே டைம் ஓடும், 15, 14, 13. ஸோ அங்கே நில்லுங்க, நீங்கள் கொஞ்சம் கீழே வந்துட்டீங்கன்னா தெரியாது ஓகேவா? ஸோ ஒரு 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் மொபைல் கையில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு முறை இந்த ப்ளூ பிரிண்டட் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் எப்படி கேட்டிருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், பிளேலிஸ்ட்டில் வந்து இப்போ பர்சன்டேஜாக அதை எடுங்க, முதல்லேருந்து பார்த்துட்டு வாங்க, தெளிவாக புரியும். அந்த கிளாஸ் எல்லாமே 10 வருஷம் கேள்வியை கம்பேர் பண்ணி தான் எடுத்திருப்பேன், அது நான் சொல்லிட்டேன் சரிங்களா? இதுக்கு ஒரு ஷெடியூல் நான் போட்டிருக்கேன், அது அடுத்த வீடியோவில் அந்த ஷெடியூல் பற்றி சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக 25-20 வாங்குற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய வேல்யூபிள் கமாண்டில் சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் சந்தோஷம் பார்த்துப்போம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.